வணக்கம். ஜனவரி 18ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பாகிஸ்தான் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நியூஸ் 18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 7 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. காலையில் வீடியோவில் நம்ம தகவல் பார்த்துருந்தோங்க, ஈரான் வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக அப்டேட். அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய தூதரை திரும்ப பெறுறாங்க ஈரான்லேருந்து. அதே மாதிரி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரை வெளியேறுமாறும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நியூஸ் 18ல தகவல் வெளியாகியிருக்கு. ஐபிஎல் உடைய டைட்டில் ஸ்பான்சருக்கு டாடாக்கு போட்டியாக ஆதித்யா பிர்லா குரூப் களம் கண்டிருக்கிறாங்க. அவங்க பிட்டிங் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது 2024ஆம் சீசன்லேருந்து 2028ஆம் சீசன் வரைக்குமான ரைட்ஸ். இது டாடா கைவசம் தான் ரைட்ஸ் இருக்கு. ஆனால் பிட்டிங்கை ஓப்பன் பண்ணியிருந்திருக்கிறாங்க பிசிசிஐ. இதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா குரூப் இப்போ பிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா குரூப் என்ன பிட் பண்ணியிருக்காங்களோ அதை டாடா குரூப் மேட்ச் பண்ணாங்கன்னா அந்த ரைட்ஸ், ஐபிஎலுடைய ரைட்ஸ் டாடாக்கு போயிடும். டாடா கைவசம் இருந்த ரைட்ஸ் வந்து 2 ஆண்டுக்கு மட்டும்தான் இருந்தது, 2022 மற்றும் 2023 சீசனுக்கு. அவங்க அப்ப கட்டின தொகை 670 கோடி ரூபாய். இப்போ பேஸ் பிரைஸ் 1750 கோடி ரூபாய், 5 ஆண்டிற்கு. ஆதித்யா பிர்லா குரூப் வந்து பேஸ் பிரைஸை கட்டிலும் கொஞ்சம் அதிகமாக பிட் பண்ணியிருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 1750 கோடி ரூபாய்னு சொல்லும்போது ஆண்டிற்கு 350 கோடி ரூபாய், 74 மேட்சஸ்க்கு வந்து 350 கோடி ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும்னு அதே எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 19ஆம் தேதி நாளைக்கு டாடா குரூப் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆதித்யா பிர்லா குரூப் உடைய பிட்டிங்க்கு சமமாக அவங்களும் கொடுப்பாங்களா இல்லை அவங்க பின் வாங்குறாங்கன்றது நாளைக்கு முடிவெடுக்கப்படும். எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் அரசு கரும்புக்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸை உயர்த்தியிருப்பதாக சிஎன்பிசி டிவிஇடியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். 1 குவிண்டாலுக்கு 20 ரூபாய் உயர்த்தியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 ரக கரும்புக்கு 335-350 ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்குது. 3 ரகத்திற்கும் குவிண்டாலுக்கு 20 ரூபாய் உயர்த்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் மற்றொரு அப்டேட் என்னென்னா, கடந்த 7 நாட்களில் 55 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசு 10,000 கிலோமீட்டருக்கான ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்குரிய டெண்டரை விரைவில் அறிவிப்பாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் மாதத்திற்கு முன்னாடி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன் மார்ச்? ஏன்னா எலெக்ஷன்ஸ் வருது. அதற்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அறிமுகம் செய்வாங்க. அதற்கு பிறகு அரசுனால திட்டம் அறிவிக்க முடியாது. அதனால மார்ச் மாதத்திற்கு முன்னாடி 10,000 கிலோமீட்டர் மதிப்பிற்கான ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்குரிய டெண்டர்ஸை அறிவிப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். ஆகாசா ஏர் புதிதாக ஏர்கிராஃப்ட் வாங்குறாங்க. போயிங் கிட்டேருந்து 150 737 MAX ஏர்கிராஃப்டுக்கான ஆர்டர் வழங்கியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. இது அவங்களுடைய விரிவாக்கத்துடைய பாகமாகத்தான் செய்கிறாங்க. ஆகாசா ஏரில் ராகேஷ் சுஞ்சுன்வாலா பெரிய முதலீடு செய்திருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 10% விழுந்திருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோலேருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னன்னா, 1 ஆண்டிற்கு இவ்வளோ அதிகபட்சமாக விழுந்தது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் குறித்து. சக்தி பம்ப் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 200 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு போர்டு இன்னைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாகத்தான் இந்த ஃபண்ட் ரைசிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சக்தி பம்ப். அசோக் லேலன் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. 522 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து? கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கிட்ட இருந்து. 1225 பஸ்ஸஸ்க்கான ஆர்டர். இது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நினைக்கலீங்க, டீசல் பஸ்ஸஸ் தான் நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. 4 ஆண்டிற்கான ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்துட்டு இருக்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 6,000 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்டதுன்னு சொல்ல, ஒரு எம்என்சி கம்பெனி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடியில் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 9% அதிகரித்தது. பர்தீப் ஃபாஸ்பேட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. கோவாவில் இருக்கக்கூடிய அமோனியா மற்றும் யூரியா ஆலையை அவங்க தற்காலிகமாக நிறுத்துவதாக, இப்போ மறுபடியும் அங்கே சேவை துவங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க பர்தீப் ஃபாஸ்பேட்ஸ். அஜ்மேரா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைத்திருக்கிறாங்க. அஜ்மேரா ரியாலிட்டி மற்றும் கீஸ்டோன் ரியாலிட்டிஸ், இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருக்கிறாங்க. அஜ்மேரா லியூக்ஸ் ரியாலிட்டி, அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பாந்த்ரா வெஸ்ட்ல மகாராஷ்டிரான்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அங்கே ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அஜ்மேரா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா.
யான் சிண்டிகேட் ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி 24 ரைட்ஸ் இஷ்யூக்கான பின்னணி 24 ரைட்ஸ் ஷேர்ஸ் வழங்குறாங்க, 5 ஷேர் வைத்திருந்தார். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சுராஜ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 1.50 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 26. பாரத் பெட்ரோலியம் ஜனவரி 29 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. பூர்வாங்கரா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சென்னையில் அவங்களுடைய புது ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க, பூர்வா சௌக்கியம்ன்ற பேரில். இதுதான் நகரத்திலே அவங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட், சென்னையில் பெரிய ப்ராஜெக்ட் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. பூர்வாங்கரா 120 ஏக்கர் டெவலப்மெண்ட் கொண்ட இந்த பிளாட்ஸை விற்பனை செய்கிறாங்க பூர்வாங்கரா. சவுத் இண்டியன் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நெட் ப்ராஃபிட் 197% அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆகியிருக்கு. எண்ணிக்கை 306 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 819 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 4.74%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 5.48% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.61% இந்த குவார்ட்டரில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 2.26% இருந்தது. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ இரண்டுமே கீழே போயிருக்கு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரிலையன்ஸ் ஸ்டேக் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 583 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 23% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 43% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க 61 கோடி ரூபாய். போன குவார்டரில் 50 கோடி ரூபாய் நஷ்டம், போன வருடம் இதே குவார்டரில் 95 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. கேடிடிஎல் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 58 ரூபாய். ஸ்பிரிச்சுவல் டூரிசம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த சில தகவல். ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வளரும் போது எந்தெந்த செக்டர் வளரும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த செக்டர்ஸ்: ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிராவல், மொபைல், ரியல் எஸ்டேட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்தெந்த ஸ்டாக்ஸ் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது: ஐஆர்சிடிசி, இந்தியன் ஹோட்டல்ஸ், தாமஸ் குக், இண்டஸ் டவர், ப்ரவேக் மற்றும் இன்டர்குளோப் ஏவியேஷன். ப்ரவேக் வந்து அண்மையில் நம்ம செய்தியில் இருந்ததுங்க, நம்ம ராமர் மந்திர் அயோத்தியாவில் அமைப்பது காரணமாக ப்ரவேக் பெரிய அளவில் பயன்பெற்றிருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அவங்களும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து சிஎன்பிசி TV18 கிடைத்த தகவல். கடந்த 2 நாட்களாக 17% கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் விழுந்திருக்கு. இப்போ 138 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர் நேரத்தில் இன்க்ரெட் எக்யூட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, யாரும் புதிதாக ஷேர்ஸ் வாங்குவது சரி கிடையாதுன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க வேண்டாம்ன்ற அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஏற்கனவே ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்களோ அவங்க 115 ரூபாயை ஒரு ஸ்டாப் லாஸாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஆனந்தரத்தி என்ன சொல்லியிருக்காங்க, எப்பப்போ ஷேர் பிரைஸ் கீழே போகுதோ அப்போல்லாம் வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் சப்போர்ட் எங்கே இருக்குது, 120-125 லெவல் பக்கமாக சப்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் போகும்போது ஷேர்ஸை வாங்கலாம்ன்ற பரிந்துரை. ஸ்டாப் லாஸ் 112 வைக்கலாம்ன்ற மணிக்கும் பரிந்துரையை கொடுத்துருக்கிறாங்க ஆனந்தரத்தி. 17 அனலிஸ்ட் வந்து ட்ராக் பண்ணுறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில். அதில் 7 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க, 3 பேர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க, 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி TV18. ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அதற்கு முக்கிய காரணம் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த ரிசல்ட்டில் என்ன முக்கிய விஷயம்னு சிஎன்பிசி TV18 சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய விஷயம் அவங்க சொல்லியிருப்பது வருவாய் அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் லைசன்ஸ் ஃபீயுடைய சைனிங் அதிகரிச்சிருக்கு. 49.5 மில்லியன் US டாலர்ஸாக இருக்குது. முதல் 9 மாதம் பார்க்கும்போது இந்த லைசன்ஸ் ஃபீஸ் வந்து 117.4 மில்லியன் US டாலர்ஸ். இதே காலகட்டம் போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 76% அதிகரிச்சிருக்கு. ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ARPU ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 7-10% வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 12-18 மாதத்தில் இந்த அடுத்த 12 மாதத்தில் வந்து அவங்களுடைய டேரிஃபை உயர்த்த மாட்டாங்கன்ற அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து அவங்க டேரிஃபை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டேபிளானதற்கு பிறகு அவங்க மறுபடியும் டேரிஃபை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸோ அடுத்த 9-12 மாதங்கள் உயர்த்த மாட்டாங்க, அதற்கு பிறகு உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பாரதி என்டர்பிரைசஸ் உடைய சேர்மன் சுனில் மிட்டல், பாரதி ஏர்டெல் உடைய தலைவரும் அவர் தாங்க சுனில் மிட்டல். எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல், அவங்க அவர் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டவோஸ்ல இருந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு எக்கனாமிக் டைம்ஸ்க்கு. என்ன சொல்லியிருக்கிறாரு, வோடஃபோன் ஐடியா இந்தியாவில் இருக்கிற மாதிரி தெரியலன்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வோடஃபோன் ஐடியாக்கு மேலும் 7-9 பில்லியன் US டாலர்ஸ் உள்ள பணம் வர வேண்டியது இருக்கு, அது சர்வைவ் ஆவதற்கு. அதனால இப்போதைக்கு வோடஃபோன் ஐடியாவை அவங்க ஒரு பெரிய காம்படிட்டராக பார்க்கலன்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் ARPU குறித்தும் அவர் பேசியிருக்கிறாரு. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து அதிகரிக்க வேண்டும், ஏன்னா டாரிஃப் அதிகரிச்சாதான் அதுவும் அதிகரிக்கும். ஸோ டாரிஃபை உயர்த்த வேண்டும், ஏன்னா 5G ரோல் அவுட்டுக்கு கம்பெனி பெரிய அளவில் பணம் செலவு பண்ணியிருக்கு, ஆனால் எந்த ரிட்டர்ன்ஸும் வரல இது வரைக்கும். அதனால டாரிஃப் உயர்த்துவது தான் ஒரு முக்கிய வேலையாக இருக்கும், ARPU அதிகரிக்கணும் அப்படின்னு அவர் அப்டேட் கொடுத்துருக்கிறாரு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.